Hello guys, welcome to English Literature Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Canterbury Tales. அதுல ஜெனரல் ப்ரோலாகோட சம்மரி பார்க்கறோம் which is chapter 1. சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு புனித யாத்திரை அதாவது ஹோலி டிராவலுக்கு பில்கிரிம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு ஜர்னி எடுக்கறாங்க. Canterbury அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்க ஷைன் ஆஃப் தாம்ஸ் அ பக்கெட் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் போக போறாங்க எல்லாரும். ஸோ இந்த பில்கிரிம்ஸ்ல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஏழை பணக்கார் குக்கு பெக்கர் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. மொத்தம் 29 பீப்புள்ஸ் வந்து போறாங்க அவங்களோட சேர்ந்து. 30th நம்மளோட ரைட்டரும் வந்து போறாரு. ஸோ இந்த 30 மெம்பர்ஸுமே கிளம்புறாங்க. இவங்க எல்லா ஹோலி டிராவல் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பக்கெட்டுக்கு போறாங்க. ஸோ எல்லாரும் போறப்போ என்ன சொல்றாங்கன்னா போற கச்ச ரெண்டு ஸ்டோரி வரச்ச ரெண்டு ஸ்டோரி எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 30 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. ஈச் 4 ஸ்டோரிஸ் சொல்லணும். அப்படி பார்த்தா நிறைய ஸ்டோரிஸ் வரும். ஆனால் நம்ம புக்கில் அவ்வளோ ஸ்டோரிஸ் இல்லை. ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப நல்ல டெய்ல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரல் ப்ரொலாக் சம்மரி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் அதாவது லண்டனில் ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷவராக இருக்குமா மழை பெஞ்சா மாதிரியே இருக்குமா. இந்த மே மாதத்தில் காய்ந்து இருந்த மண்ணுக்கெல்லாம் ஒரு குளியல் போட்ட மாதிரி இருக்குமா. அந்த சீசன் மரம் செடி எல்லாமே தளர்ந்து வருமா அந்த மாதிரி சீசனில் இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு பில்கிரிம் எடுக்கலாம் ஒரு ஹோலி ட்ராவல் போகலாம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் ட்ராவல் போயிட்டுருக்காங்க. பை த வை இந்த ஜென்ரல் ப்ரோலாகில் நம்ம ஆத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வர 29 பீப்புள்ஸையும் பற்றி ஒரு இன்ட்ரோ தருவார். அவங்களோட வெளி அப்பியரன்ஸ் உள்ள அவங்கள பற்றினது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ஈச் பை ஈச் ஒருத்தர் ஒருத்தராக சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ யாருக்கு தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனைட்டுக்கு தராரு. இந்த ஆத்தர் கெனைட்டை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏர்த்தி மேன் ஒரு ஹை ஸ்டேட்டஸை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் நிறைய கண்ட்ரிக்கு வந்து வாரில் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வேர்த்ஃபுல் மேன் அவருக்கும் சரி கண்ட்ரிக்கும் சரி அவர் ரொம்ப வேர்த்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. அவர் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்டின் டியூனிக்காக இருந்துச்சான். இதில் வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எப்படிப்பட்ட ட்ரெஸ் அப்படின்ற இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்கள். அந்த டியூனிக் ஒரு கோர் கிளாத்ல மேட் பண்ண டியூனிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட் ஸ்டெயின் இருந்துச்சு அதாவது அந்த துருப்பிடித்த ஸ்டெயின் இருந்துச்சு. ஏன் அவரோட ட்ரெஸ்ஸில் அந்த துருப்பிடிச்ச ஸ்டெயின் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக வந்து வாருக்கு போகிறவங்களாம் ஒரு சங்கிலி மாதிரி ஒரு கோட் போட்டிருப்பாங்க. அந்த கோட் போட்டு 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 அந்த துருவோட ஸ்டெயின் அழுக்கு வந்து அதுலேயே பதிஞ்சிடுச்சு அவரோட கோட்லேயே. அந்த அளவுக்கு அவர் வந்து வாரில் ஈடுபட்டதால் அவரோட அந்த மேல் கோட்டை கூட அவுக்காமல் இருந்த காரணத்தால் அந்த ஸ்டெயின் வந்து அவரோட ட்ரெஸ்ஸில் அப்படி பதிஞ்சிருக்கு. அடுத்த ஆத்தர் யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கெனைட்டோட சன் தான். அவர் வந்து ஒரு லவ்லி லஸ்டி பேச்சுலர். அவருக்கு 20 தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். அவரோட கிளாத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அவர் எம்ப்ராய்டர்ட் வித் ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் போட்ட கிளாத் போட்டிருக்காரு. இவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பாட்டு பாடுறது ஃப்ளூட் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருந்தார். அடுத்தது யோமன் அ ஃப்ரீ பான் சர்வன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஏன் ஃப்ரீ பான் சர்வன்ட் சொல்கிறாங்கன்னா கெனைட் தான் இவர் எடுத்து வளர்த்ததா ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இவர் வந்து ஃப்ரீ பான் சர்வன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட கிளாத் எப்படி இருக்குன்னா இவர் ஒரு க்ரீன் கலர் கோட் மாதிரி போட்டிருக்காரு. ப்ளஸ் இவர் வந்து எதில் ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேரோஸ் ட்ராவலிங் ஆர்ம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இவர் நல்லாவே கேரி பண்ணுவார்.
நைட்லாம் அடிக்கடி வார்க்கு போகிறப்போ இவர் தான் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வருவாராம். அவரோட பிரெஸ்ட்ல வந்து கிறிஸ்டோஃபரோட இமேஜ் இருக்கதா சொல்றாங்க. அடுத்தது பிரைரஸ். பிரைரஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் எலிகேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டாக வந்து ஃப்ரெஞ்சு பேசுவாங்களாம். டேபிள் மேனர்ஸ் அப்படின்றதுல ஒரு எக்ஸலண்ட் பர்சன் இவங்க. இவங்களோட ஸ்பீச் ஆகட்டும் சிங்கிங் ஆகட்டும் அப்படி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. அதே போல் இவங்க எங்கேயாச்சும் ரேட் பார்த்தாங்கன்னா அதை அப்படி பிடிச்சி வச்சுப்பாங்களாம். இவங்க கிட்ட ரெண்டு ஸ்மால் டாக் இருக்கான், எப்பயுமே அது அவங்க கூட தான் வருமா. இவங்க வந்து தனியாக வரல, இவங்க கூட ஒரு செக்ரட்டரியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க, த செகண்ட் நம். அடுத்ததாக ஆத்தர் யாரை பற்றி சொல்கிறான்னா மான்க். மான்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் அண்ட் ஹேண்ட்ஸம் மேன். அவர் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். அவருக்கு ஹண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் கஸ்டம்ஸோட ஓல்டு ட்ரெடிஷ்னலை தான் அவர் வந்து நிறையா லைக் பண்ணுவாராம். இவர் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய படிப்பாளி இல்லை. இவர் பார்க்க எப்படி இருப்பார்னா நல்லா ஃபேட்டாக ஐசஸ் வச்சுக்கிட்டு பிரைட் ஐசஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஃப்ரையர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெக்கர். நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் நிறையா பிளேஸில் பிச்சை எடுக்கிறதுக்கான லைசன்ஸை வாங்கினவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் எங்கே போனாலும் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்றவும் சொல்லியிருக்காங்க. இவரை வந்து நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. லைக் இவரோட வேலைகள் பிடித்து இவரோட ஒர்க்கு இவரோட ஸ்மார்ட்னஸ் அதெல்லாம் பிடிச்சி நிறையா லேண்ட் ஓனர்ஸே வந்து இவரை வந்து லைக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது த மர்ச்சன்ட். மர்ச்சன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து குதிரையில் தான் உட்காந்துருப்பார். ரொம்ப ஹைட்டான குதிரையில் இவர் ஃபோக்டு பியர்டு வச்சுருக்காரு. மாட்லி கிளாத்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரேவாக அதாவது கோவமாக தான் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு எக்ஸலண்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இவரை பீப்புள் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது த கிளர்க். கிளர்க் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சனை ஃபாலோ பண்ணுறவர். ஃபாலோஸ் த மர்ச்சன்ட். அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நியர்லி 12 புக்ஸ் ஆஃப் அரிஸ்டாட்டல் வந்து படிச்சிருக்காங்க. தேன் ரிச் கிளாத் ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ரிச்சாக கிளாத் பண்ணுறதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதோட இவர் அரிஸ்டாட்டல் புக்ஸை தான் நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா த்ரெட் பியர்டு ஷார்ட் கோட் தான் இவர் போட்டிருந்தார். இவருக்கு புக்ஸ் தான் வந்து ஒரு கேர்ல்டு. எப்பயுமே புக்ஸோடு தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறையா படிப்பார். ஒரு அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட். அவர் தேவையை தவிர்த்து வேறு எதுவுமே அவர் பேச மாட்டார். அது ரொம்ப ஷார்ட்டாக மீடியமாக பேசுவார். அடுத்தது மேன் ஆஃப் லா. மேன் ஆஃப் லான்றப்பவே தெரியுது இவர் வந்து ரொம்ப ஜஸ்டிஸோடையும் ட்ரஸ்டோடையும் இருக்கிறவர். ப்ளஸ் ஒரு டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு வாய்ஸ் வேர்டை தான் பேசுவார். எப்பயுமே வந்து எது கரெக்டோ அதுதான் கரெக்ட் இவரை பொறுத்தினவரைய. வேறு எல்லாமே தப்பு தான். ஒரு வேர்த்தி மேன், ஒரு லீகல் ரைட்டர். ஒரு ஃப்ளா இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாவை வச்சு லீகல் ரைட் பண்ணுவார். அது தப்பு அப்படின்னு ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுவார். அவர் ஒரு ஓம்லி காய் ப்ளஸ் மல்டி கலர்டு கோட் வந்து வியர் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது ஃப்ராங்க்லின் பற்றி சொல்கிறாரு. ஃப்ராங்க்லின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் லாவோட ட்ராவல் பண்ணவர் தான். இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்தவங்க. அவரோட பியர்டு வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக டாசி ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சான். அவரோட கலர் வந்து பிளட்டை வந்து டாமினேட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒயிட்டாக அவரோட பிளட் கலரே வெளியே தெரியாத அளவுக்கு ஒயிட்டாக இருந்தார். அவரோட நல்ல சாப்பாட்டு பிரியன். பிரெட்டை வந்து ஒயினில் டிப் பண்ணி சாப்பிட்றதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவர் வீடு ஃபுல்லாகவே பைஸ் ஃபிஷ் மீட் அப்படின்னு நிறையா இருக்கும். அந்த டின்னருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வந்து மீட்டையும் ட்ரிங்க்கும் பண்ணுவார். சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாபர் டேஷர், அ கார்பெண்டர், அ வயர், டயர் அண்ட் டாப்பியர். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேம் கிளாத் தான் போட்டிருந்தாங்க. ஒரே ஹைட், ஒரே ஸ்ட்ரக்சராக தான் இருந்தாங்க.
இவங்களும் ஒரு டெய்ல் சொல்லியிருக்கதா சொல்றாரு. அடுத்தது அ குக். இவர் வந்து ஒரு குக். இவர் தனியா வரல. இவரோட பாயில்டு சிக்கனும் மேர போன்ஸும் ஸ்பைசஸும் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ வர வழியில சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருப்பார் போல. பிளஸ் இவர் ரோஸ்டர் அண்ட் சிம்மர் அண்ட் பாயில் ஃப்ரை அதுலலாம் ரொம்ப ஸ்பெஷல். பை பேக் பண்ணுறதுலையும் இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இவருக்கு வந்து அவரோட அவர் கால் பகுதியில் ஒரு அல்சர் மாதிரி இருக்குது. அல்சர் லைக் புண்ணு மாதிரி, இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு புண்ணு அல்சர் அந்த மாதிரி அல்சர் இருக்குது. அடுத்தது நரேட்டர் யாரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்மேன். ஷிப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறையா ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணுவார். நிறைய ஸ்டாம்லலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. நிறைய திறமை உடையவர். இந்த ஷிப்பு அப்படின்னாலே இவருக்கு வந்து ஒரு தனி திறமை இருக்குது. ஷிப்பில் போகிறதாகட்டும் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலேயுமே இவருக்கு வந்து தனிய திறமை இருக்குது. இவர் வந்து ஒரு கவுன் கிளாத், உல்லன் கிளாத் வந்து நீ ஒரையும் போட்டுட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஒயின்லாம் வந்து சரக்கு வரும்ல, வேறு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு சரக்கு வரப்போ இந்த கேப்டன் அந்த ஹெட் ஆஃபீஸ் தூங்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஒயினை வந்து திருடி வச்சுப்பாராம். அடுத்தது டாக்டர் ஆஃப் மெடிசன், கிளாட் அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ அவரோட ட்ரெஸ். இவர் வந்து எப்பயுமே எதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் அண்ட் சர்ஜரி பற்றி தான் பேசுவார். இவர் நிறையா பேரை வந்து க்யூர் பண்ணியிருக்காரு. ஒரு ஹில்னஸ் வந்து அதோடய காசஸ், அது எதனால் வந்துச்சு, அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக எப்பயுமே பேசிகிட்டு இருப்பார். இவர் வந்து நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் வந்து தயாரிச்சிருக்காரு. இவர் நிறையா ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. பை த பை இவர் பைபிளான படிக்கலை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வைஃப் ஆஃப் பாத். வைஃப் ஆஃப் பாத் வந்து ஒரு டெஃப். இவங்க ஏற்கனவே 5 times வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க வேறு வேறு ஆளை. இவங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குது. இவங்க வந்து ரொம்ப நல்லாவே நெசவாளி வேலை பார்ப்பாங்க. ப்ளஸ் இவங்க வச்சுருந்த கர்ச்சீஃப் வந்து ரொம்ப ஃபைனாக இருந்துச்சு. இவங்க நியூ ஸ்டாகர்ஸ் வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸே வந்து ரொம்ப போல்டாக, ரொம்ப தைரியமானவங்க. இவங்க பாசன் அ குட் ரிலீஜியஸ் மேன், அதாவது ரிலீஜியஸ் மேன். அவர் அவரை பொறுத்தவரையும் நல்லது கெட்டது, ரிச் ஹோலி அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து விரும்புவார். கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது கற்று தருவார், நல்லவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லது கற்று தருவார். ஜென்ரலாக அவர் வந்து சர்ச்சில் நிறையா ப்ரீச் பண்ணுவார். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். ப்ளோமேன், இவர் யாருன்னா ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் லேபர். இவர் வந்து நம்ம ப்ரீஸ்டோட பிரதர். இவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் லேபர். அவர் எதுவுமே வந்து நான் ஏன் இந்த வேலையை பார்க்கணும் அப்படிலாம் கேட்க மாட்டார். வாஷிங், குக்கிங் எல்லா வேலையுமே பார்ப்பார். இவர் ஒரு ஆனஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்ஃபுல் மேன். அடுத்தது மில்லர். மில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் நான் பண்ணுவாங்க, பாக்ஸிங் அந்த மாதிரி, அதில் வந்து நிறையா ப்ரைஸ் வந்து வின் பண்ணவர். இவருக்கு தனி பலமே இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய டோரை காட்டினாலும் அப்படியே ஒரு அடியில் அடித்து உடச்சிருவார். கையை வச்சோ இல்லை தலையை வச்சோ எதை வச்சுனோ உடச்சிருவார். அவ்வளோ பவர் அவருக்கு இருக்குது. அவரோட அப்பியரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பிக் போன்ஸ் அண்ட் பிக் மசில்ஸ் இருக்கும். இவர் வந்து திருடுறதுலையும் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அவ்வளோ ஆனஸ்ட் மேன்லாம் கிடையாது. அடுத்த நோபல் மேன்சிபல், இவர் ஒரு பிஸ்னஸ் ஏஜென்ட். இவர் பில்கிரிம் போயிருக்காரு. இவர் வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேட்டராக இருக்காரு. இவர் எல்லாரும் மாதிரியும் ஒரு காமனான மேன் தான். ரீவ், இவர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பார் பார்க்கவே. இவர் கை கால்லாம் ரொம்ப ஒல்லியாக குச்சி குச்சாக இருக்கும். ரொம்ப கோவம் வரும் இவருக்கு, டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். இவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் பார்க்கவே, வந்து ரொம்ப ஒல்லியாக பயங்கரமாக இருப்பார். அவர் கிரெயின் சம்மந்தமான பிஸ்னஸில் வந்து எக்ஸலண்ட்டாக இருப்பார். அடுத்தது த சமோனர். சமோனரோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபயர் ரெட்டாக பிம்பிள்ஸோடு இருக்கும். ரொம்ப நேரோ ஐசஸ் வச்சுருப்பார், ரொம்ப க்ளோஸ்டு ஐஸ். அவர் பார்க்கவே ரொம்ப பயமாக பயங்கரமாக இருப்பார். அவருக்கு ஒரு ஐப்ரோஸ்லாம் ஒரு மாதிரி சோரி பிடிச்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவரோட தாடி ரொம்ப மெலீஸாக அக்லியாக இருக்கும் பார்க்கவே. பார்க்கவே பயங்கரமாக இருப்பார். அவர் கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் வேறு அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து நான் இதுவரையும் எந்த ஆயில்மெண்ட்டும் இல்லை க்யூர் பண்ணவே இல்லை அந்த பிம்பிளுக்கு, எந்த ஆயில்மெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணல அந்த பிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு.
பிளஸ் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கார்லிக் அதெல்லாம் சாப்பிடுவாரு. ஸ்ட்ராங் ரெட் ஒயினும் இவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. பாரடோனா இஸ் செக்ஷுவலி ஆம்பிகியூஸ், அதாவது ஹோமோ செக்ஷுவலை ஃபாலோ பண்ணுறவர். அவரோட வாய்ஸ் எல்லாமே ரொம்ப செக்ஸியாக இருக்கும். த ஹோஸ்ட், ஹோஸ்ட்னு அப்படியே தெரியுது, இவர் தான் வந்து எல்லா ஊரில் நடக்கிற ஷோஸ்க்கெலாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். இவர் ஹோஸ்ட் பண்ணார்னாலே அந்த ஷோ வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஷோ மட்டும் இல்லை, இந்த புனித யாத்திரைக்கு வந்திருந்த எல்லாரையுமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சது இவர் தான். இவர் தான் வந்து ஒரு பிளான் தருவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்பவும் ரெண்டு ஸ்டோரி, போகிறப்பவும் ரெண்டு ஸ்டோரி எல்லாரும் சொல்லணும். அதில் பெஸ்ட் ஸ்டோரி சொல்கிறவங்களுக்கு இவர் மீல்ஸ் ஆஃபர் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பார். இவரும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார், ரொம்ப கருத்துள்ள ஸ்டோரி சொல்லியிருந்தார். இவர் இருக்கிறதால அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் கம்ஃபர்டாகவும் ஃபீல் பண்ணதாக சொல்லுவார். நைட் எல்லாரும் தூங்கியாச்சு, மார்னிங் எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே ஸ்டோரி சொல்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்கிறது கனைட். அடுத்த வீடியோவில் நான் கனைட்டோட டெய்ல் பற்றி தான் போட போகிறேன். ஸோ பீ டியூன்ட். இந்த ஜென்ரல் ப்ரொலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.